ஹாய் அறிவான் இந்த வீடியோவில் தமிழக அரசு மீண்டும் ஊரடங்க நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க எந்த தேதி வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க இது குறித்து அதிகாரப்பூர்வமாக என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட தளர்வுகளுடன் கூடுதல் தளர்வுகள் வழங்கப்பட்டிருக்கா இல்லை மேலும் கட்டுப்பாடுகள் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கா குறிப்பாக ஒரு நாளைக்கு பதிவாகக்கூடிய கொரோனா கேசஸோட எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூறு கிட்ட இருக்கு இதன் காரணமாக தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க தேட்டர்கள் பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பு குறித்து என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தமிழக அரசு நோய் தொற்று எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தியிருக்காங்க இந்த ஊரடங்கு ஜூலை முப்பத்தி தேதி வரைக்கும் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு இதில் பள்ளிகள் கல்லூரிகள் தேட்டர்கள் இயங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த ஊரடங்கானது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் நிறைவடைவதால் இன்று இந்த ஊரடங்கு நீட்டிப்பு செய்வதற்கான ஆலோசனையானது நடைபெற உள்ளது இதுல குறிப்பாக பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பது குறித்து முக்கிய ஆலோசனையானது நடைபெற உள்ளது இந்த ஆலோசனையில ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கண்டிப்பாக திறப்பு கிடையாது அவர்களுக்கு தொலைக்காட்சியிலோ அல்லது ஆன்லைன் முறையிலோ கல்வியானது கற்பிக்கப்படும் மீதமுள்ள மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா அவர்களுக்கும் ஆன்லைன் முறையிலே தொடர்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளன கல்லூரிகளை பொறுத்த முதலாம் ஆண்டு மாணவர்களை தவிர மீதி உள்ள மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் கட்டாயமாக அனைவருக்கும் அப்படிங்கிறது கிடையாம விருப்பத்தின் அடிப்படையில் திறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன பெரும்பாலும் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி முதல் பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பதனால் இதற்கும் அதற்கான வாய்ப்புகள் உள்ளன தமிழகத்திலையும் பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது இருந்தாலும் ஒரு நாளைக்கு பதிவாகக்கூடிய கொரோனா கேஸ் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூறாக இருப்பதன் காரணமாக ஆன்லைன்லே தொடர்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளன தமிழகத்தில் சில பல்கலைக்கழகங்கள் இந்த செமஸ்டரும் ஆன்லைன் முறையில் கல்வியானது கற்பிக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க அதை தொடர்ந்து தேட்டர்கள் ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்களுடன் இயங்குவதற்கு அனுமதி வழங்கப்படலாம் மற்றபடி ஏற்கனவே இருந்த தளர்வுகள் அனைத்தும் அப்படியே தொடரும் என அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன கடைகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தளர்வுகள் அனைத்துமே அப்படியே தொடர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது தமிழகத்துல பள்ளிகள் கல்லூரிகளை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து பணிகளுக்குமே ஐம்பது சதவீத ஊழியர்களுடன் பணியாற்றுவதற்கும் ஐம்பது சதவீத பார்வையாளர்களுடன் அல்லது ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்களுடன் இயங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது மேலும் மக்கள் அதிகம் கூடும் நிகழ்வுகளுக்கு தடையானது தொடர்ந்து நீட்டிப்பு செய்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளன